இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், சில பேர் லாரி ஓட்டுவீங்க, டாடா ஐஸ் ஓட்டுவீங்க, சில பேர் ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவேன். அதே மாதிரி நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் இவ்வளோ தான், இதுதான் கவர் ஆகும், கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ கிளைம் அப்பவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிகிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் மாரிமுத்து. யாருனே தெரியாதான், ஆனால் வீட்டை கட்டிங்கன்னு அக்கௌண்ட்டில் பணத்தை போடாமா? என்னப்பா சொல்கிற? அட ஆமாங்க, நம்ம தமிழக அரசு இருக்காங்களே, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இவங்கெல்லாம் வீடு கட்டுறாங்க, இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் அமைச்சோம் அப்படின்னா 1500 கோடி ரூபாய் மானியம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ண மத்திய அரசு பயனாளிகள் பேர் இருக்கும்ல, ராமாசாமி, கந்தசாமி, ஏதோ ஒரு பேர் இருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல அன்னோன்னு இருக்கான். அன்னோன்னா யாருன்னே தெரியலையாம். யாருனே தெரியாதவங்களுக்கு எப்படி வீடு கொடுத்தாங்கன்னு தெரியல. இதனால மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 1500 கோடியை தமிழ்நாடு மாநிலத்துக்கு கொடுக்கவே இல்லை. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னவுன், யாருனே தெரியல, இதை யோசிக்கலாம் வேணாம், பார்த்தாலே தெரியுது பெரிய ஊழல் நடந்ததுன்றது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்ட வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மானியம், இதில் போய் ஊழல் பண்ணுறீங்களே, உங்களுக்கு நல்ல சாவு வருமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் இதில் ஊழல் பண்ணாம அவனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெறவே இல்லை. ஏன்னா நான் சொல்கிற ஆளுங்களுக்கு சொந்த நிலைமையே கிடையாது. சொந்த நிலைமை இல்லாமல் வீடு கட்ட சொல்லி லிஸ்ட்டில் பேர் வருது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதான் பாருங்கள். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட சுற்றிட்டு இருப்பாங்கள்ல சில அல்லக்கைகள், இந்த அல்லக்கைகளோட பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா வீடே கட்டாமல் ஏற்கனவே யாராவது வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ அமைச்சு தெரியுமா? நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்களா இல்ல சொந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போறாங்களாம். எப்ப குட் க்வெஸ்சன். இனிமே நீங்க கணக்கு எடுத்து வீடு இல்லாதவங்களாம் வீடு கொடுக்க போறீங்க. சூப்பர். ஆனா இது எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் பாக்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் வீடு இல்லாதவங்களை பத்தி பேசினுக்கிறேன். இந்த கணக்கெடுப்புல இந்த க்வெஸ்சன் ஆட் பண்ணது மூலமா நம்ம வீடியோஸை தமிழக அரசு கண்காணிக்கிறான்றது மட்டும் எனக்கு தெரியுது. கண்காணிச்சது மட்டும் இல்லாம சரி ஓகே ஏதோ சொல்றான், ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கணக்கு எடுக்கட்டும், எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாம இருக்கான்னு நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துல ஆட்சி செய்த அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் என்ன சாதனை பண்ணிக்கிறான்னு நமக்கு தெரியும். சரி, ரிப்போர்ட்டில் அன்னோன்னு ஒருத்தர் அப்டேட் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த ரிப்போர்ட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகுமா போகாதா? அப்படி போச்சுன்னா ஏன் இவங்க கவனிக்கல? சரி, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக தமிழக அரசு அனுப்புவாங்கள்ல, அவங்க கூட செக் பண்ணலையா? இப்படி யாருமே செக் பண்ணாமல் மத்திய அரசுக்கு அமைச்சிருக்கீங்க, கண்ணு மூடி அப்படியே பணத்தை போட்டுருவாங்கன்னு. இந்த தப்பு நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்களா இல்லை தெரியாமல் நடந்து போச்சா? தெரியாமல் நடந்து போச்சுன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க, என் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. 2018-19, 19-20 இந்த நிதியாண்டுக்கான 2வது தவணை பணத்தை தான் மத்திய அரசு ரிலீஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப முதல் தவணை பணம் எங்க போச்சு? ஊழல் செய்த அந்த அக்கௌண்ட் தானே போயிருக்கும், அந்த பணத்தை யார் ரீகலெக்ட் பண்றது? அந்த தப்பு செஞ்சவனுக்கு என்ன தண்டனை? இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களோ? உங்களுக்கு வீடு இல்லை, ஆனா உங்க பணத்தையே திருடி ஒரு பணக்காரன் வீடு கட்டினான்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மக்களோட வரி பணத்தை அவங்களுக்கு நல்லது செய்யறன்னு வாங்கிட்டு இந்த மாதிரி ஊழல் பண்ணி கேவலமான ஒரு வேலையை பண்றீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்லி நான் திட்டுறது? தமிழக அரசு இந்த ஊழலில் ஈடுபட்டவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் ஆன்லைன்லேயே கிடைக்குது, அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்கள் ஊருக்கான ரிப்போர்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் எத்தனை அன்னோன் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஏன் அன்னோனில் இருக்குது, இதற்கான பயனாளியின் பெயர் என்ன அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போடுங்க. உங்கள் பிடி ஆஃபீஸ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு ஆர்டிஐ போகலான்ருக்கேன். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2016-2021 வரைக்கும் ஏறக்குறைய 5 லட்சம் வீடுகள் கட்டணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக அரசு 2,80,000 வீடு கட்டியிருக்காங்களாம். இந்த திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடை போய் சேர்க்கறது, இவ்வளோ ஸ்லோவாக வேலை செய்வீங்க, இவ்வளோ கேவலமாக வேலை செய்வீங்க, இதே உன் வீட்டுக்கு ஒரு பொருள் கிடைக்கினா இவ்வளோ வேகமாக வேலை செய்வேன்?
உங்களாம் ஒன்று புரியுதா, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதா நீ தான் ஓடி அந்த வேலை செய்கிற, அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாத செய், இல்லை ரிசைன் பண்ணிட்டு போ. எத்தனையோ விலங்குகள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க வந்து செய்வாங்க. மக்களுக்கு வேலை செய்ய, மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு குடஞ்சிதுன்னா ஏன்டா வேலைக்கு வரீங்க? தமிழ்நாடு அமைச்ச ரிப்போர்ட்டில் 3354 வீடுகள் இப்போ நான் சொன்னலே அன்னோன் அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கான். ஆனால் இன்னும் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா நிறைய ஊழல் நடைபெற்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 3354 வீடு இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டுமே 50 கோடி 20 லட்சம் கணக்கு சொல்கிறாங்க. கோடி கோடியாக நீங்கள் கொள்ளடிச்சு எங்களை தெருக்கோடியில் விடுறீங்களேடா. இந்த ஊழலில் அரசு அதிகாரியை மட்டும் தப்பு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது. இதில் மக்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு முதல்ல கிடைச்சிடணும், இந்த மாதிரி நினச்சி அரசு ஊழியர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் ஊழல் செய்த அரசு ஊழியரையும் அதில் சம்மந்தப்பட்ட பயனாளியுமே ரெண்டு பேரையுமே கைது செய்யணும். அந்த பணத்தை திரும்ப தமிழக அரசு வாங்கணும், அதை உண்மையான பயனாளிக்கு பயன்படுத்தணும். தமிழ்நாடு அரசு செய்யுமா அந்த வேலையை? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைஞ்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இவ்வளோ லஞ்சம் கேட்குறாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எதனால் உங்களுக்கு கிடைக்கல அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஒரு நாளோடு சந்திக்கிறேன். நன்றி.